ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் வந்து பெரியார் குறித்து இழிவாக பேசிட்டார் அப்படின்ற ஒரு காணொளி. இஸ்லாமியர் வந்து ஒரு காதல் ஜோடியை வந்து ஒன்றா போயிட்டு இருந்தவங்கள நிப்பாட்டி அவரை சாதி ரீதியாக திட்டார் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் வழக்கு போடலாம், இல்லைனா சாதியை வசிச்சொல்லுக்கு வந்து பிசிஆர் ஆக்ட் போடலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து மைனர், அந்த பையன் வந்து 19-20 வயசு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அது போக்சோ சட்டத்தில் போக வேண்டிய ஒரு கேஸ் அது. ஆனால் அந்த காணொலியை போட்டு இவங்க என்னென்னா பிஜேபிக்கு நிகராக அந்த முஸ்லீம் வந்து செயல்படுறாரு, இல்லை ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பிஜேபி மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த டோனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது பிரச்சனை. அவர் மேலே வழக்கு போடுங்க, அடித்ததுக்கு வழக்கு போடுங்க, சாதிய வசை சொல்லுக்கு வழக்கு போடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் வழக்கு போட. தனிநபர் செய்த குற்றம்னு பார்க்கல, தனிநபர் செய்த குற்றம்னா அதோட முடிஞ்சிச்சு. அவர் ஒரு தொப்பி வச்சிருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்களை வந்து இஸ்லாத்தை நீங்கெல்லாம் ஒழுங்கா பின்பற்றுறீங்களா அப்படின்ற டோன்ல அந்த சேனல் வந்து பேசுது. என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் தான் சங்கிகளுக்கு நிகராக இங்க வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நான் முஸ்லீம் பொண்ணு, முஸ்லீம் அல்லாத ஒரு பொண்ணு தன் பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணை பெத்த அப்பாவோட டோன்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறத இல்லை, அது அவர் அவர் செஞ்சதை எப்பயுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவர் இஸ்லாமியர் இஸ்லாம் அந்த ஒரு குற்றத்தை மட்டும் வச்சு இஸ்லாமியர்களே இப்படி தான் அப்படின்ற நரேட்டிவ் வேணா தப்புன்னு சொல்லுவாங்க. அவர் செஞ்சது தப்பு, அவர் செஞ்சது தப்பு, அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம். பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு காணொலி மாதிரி பெரியார் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். ஃபயாஸ் ஹுசேன் அந்த பையன் ஒரு ஏத்தி ஸ்டோன்ல இதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை குறித்தும் ரொம்ப இழிவாக பேசிருக்கிறார். பெரியாரை குறித்து மட்டும் இல்லை, அந்த பையன் முற்போக்குவாதியா இருக்கக்கூடிய ஒரு நபர், கடவுள் நம்பிக்கைய ஒரு மூட நம்பிக்கைய ஒரு என்ன சொல்றது சர்க்காசமா பேசுறதுன்றது வேற. இப்போ ஒரு அது அதை எதிர்த்து போராடிய ஒரு தலைவரை பெரியாரிஸ்டுகள் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பையன் வந்து பேசினதுக்கு நீங்க கண்டிங்க, எதிருங்க, இல்ல திட்டுங்க, என்னவோ பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த பையனோட பேர் ஃபயாஸ் ஹுசைன் வச்சுட்டு உங்களை எல்லாம் வாழ வச்சது வந்து திராவிடம் தான், உங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிம்மதியாக 3 வேளை சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, வடநாட்டில் உங்களை எல்லாம் ஓட விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல, இதனால தான் உங்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருந்த பையன் பேர் முஸ்லீம்ன்ற காரணத்தினால திடீர்னு அவனை குறித்து தாக்குதல் இருக்குல்ல. ஸோ ஒரு ஒரு தவறுனா அந்த தனிப்பட்ட நபரை மட்டும் கேளுங்க, பின்னாடி ஒரு மதத்தை. ஆமாம், அப்போ வந்து இங்கே தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா தூண்டி விடுறதுக்கான வேலைகள் தான் வந்து இந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங். இப்போ அந்த இர்ஃபான் வியூவுக்கு வந்து அந்த பையன் பிரியாணி மேன்ட்டு ஒரு பையன் வந்து அது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற அப்போ அந்த இர்ஃபான் வியூஸ் வந்து அவன் வந்து அந்த ஏப்ரல் ஃபுல்க்கு வந்து இது பண்ணுவான், அந்த April 1st வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இது பண்ணுவான், ஒரு ப்ராங்க் ஷோ மாதிரின்னு ஒன்றுங்களே. ஆனால் வந்து பிரியாணி கொடுத்துருவோன்னு. இப்போ அந்த பையனை வந்து டார்கெட் பண்ணுறது இர்ஃபான்ற பேருக்காக தான். அப்போ நீங்கள்லாம் வந்து வாழ்கிறதுக்கே வந்து நாங்கள் தான் காரணம், திராவிடம் தான், முஸ்லீம்கள் தான் காரணம், அதாவது முஸ்லீம்கள் வாழ்கிறதுக்கே வந்து திராவிடம் தான் காரணம், இப்படி பேசுறதுக்குல்ல இது என்ன டோன் இது? வே மதிமாறன் வந்து ஒரு இது இருக்குது, 3 வேளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் உணவு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேப்ஷன் தலைப்போடு இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ஒரு வேளை, அந்த கேரளாவிலலாம் என்ன 50 வேளை தின்னுக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை ஆந்திராவில் 100 வேளை தின்னுட்டு இருக்கிறாங்களா, இல்லை திங்காமலே இருக்கிறாங்களா? நடுவில் குயின்ட்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, நான் கூட அனுப்புகிறேன். அந்த குயின்ட் ஆர்டிக்கல் என்னன்னா உங்களோட ஜிபே ஃபோன்பேல வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா முஸ்லீம் பேர் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, கடையை அடிச்சு உடச்சிருவானுங்க நேரத்தில். ஓ, ஸ்கேன் பண்ணுவோம், நம்ம போயிட்டு கடையில் பார்ப்போம், பார்த்தோன்னா ஒரு பேர் வரும், ஏதோ ஒரு பேர் வரும், பேர் வந்தோன்னு வரமாட்டா. வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு 2 வீடியோக்கள் வந்து ரொம்ப வைரலானது. ஒன்று வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் வந்து பெரியார் குறித்து இழிவாக பேசிட்டார் அப்படின்ற ஒரு காணொளி, அவர் ஒரு இஸ்லாமியரும் கூட. 2வது காணொளி ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு காதல் ஜோடியை வந்து ஒன்றா போயிட்டு இருந்தவங்கள நிப்பாட்டி அவரை சாதி ரீதியாக திட்டாரு அப்படின்ற ஒரு காணொளி. 2 காணொலி, முதல்ல 2மே பேசலாம். முதல்ல இந்த காதல் ஜோடியை பிரித்து வச்சவர் சாதி ரீதியாக திட்டி அந்த அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு
எப்படி சங்க பரிவார அமைப்புகள் இல்லை இந்த வட மாநிலங்கள் எப்படி நடக்குமோ அதையே நீங்களும் பண்ணுறீங்களே, நீங்கள் ஒரு பிற்போக்குவாதிகளாகவே இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஒரு விமர்சனம் வருது. உங்களுடைய பதில் என்ன? இல்லை இப்போ அந்த காணொலியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தபோது தான் எல்லாரும் பார்க்கணும். இப்போ அந்த காணொலி வந்ததுக்கு பிறகு அந்த காணொலியில் இருந்த ஒரு அந்த முஸ்லீம் நபர் வந்து திருப்பி ஒரு மறுப்புக்கு ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார். இப்போ நமக்கு முன்னாடி வந்த அந்த காணொலியில் ரெண்டு மைனர் பசங்க, அந்த பொண்ணு மைனர் அந்த பையனும் மைனர். இப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு அது, அந்த காணொலியில் அவர் மறுப்பு காணொலியில் சொன்ன டேட்டாவிலேருந்து தான் நான் சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அப்பா ஸ்தானத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தரோட பைக்கில் போகுது, அவர் வந்து கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது அந்த பையனை வந்து ஹார்ஷாக வந்து அடிக்கிறாரு. அப்புறம் ஒரு சாதிய வசை சொல்லியும் சொல்லிடுறாரு. அது தவறு, கண்டிக்கக்கூடியது, யார் மேலேயும் கை வைக்கவும் கூடாது. அண்டர் எயிட்டீன், அதுவும் தப்பு தான். அண்டர் எயிட்டீன்றது போக்சோவில் போக வேண்டிய ஒரு கேஸ் அது. அப்போ அந்த மறு அவ அந்த காணொலி வந்தது வந்து மே மாதத்தில் வந்திருக்கு. ஆனால் அது வந்து ஜூலையில் தான் திருப்பி இங்கே ஒரு திமுக ஆதரவு தரப்பான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸும் யூடியூப் பேஜஸும் தான், ட்விட்டர் எக்ஸ் பேஜஸ் இருக்குல்ல, அவங்க தான் இதை சர்க்குலேட் பண்ணுறாங்க, வைரல் ஆக்குறாங்க. அந்த பொண்ணை பெற்றவங்களோட வீட்டையும் இல்லை பையனை பெற்றவர்களோட வீட்லேயும் சமாதானமாகி பேசி முடிஞ்சு அந்த பிரச்சனை முடிஞ்சு விட்டது, சுத்தமாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆடியோ வந்து லீக் ஆகுது. அப்போ இதை ஒட்டி அவர் வந்து ஏதோ சங்கிகளோட, அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு கிடையாது. ஓ அப்படியா? அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணு கிடையாது, தன் பக்கத்து வீட்டில் இருந்தக்கூடிய ஒரு இடைநிலை சாதி, ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. பையன் வந்து பட்டியல் சமூகம். ஓகே, நீ வேற ஜாதி பையன், அவங்க கூட ஏன் சுத்துறன்ற மாதிரி அவர் கண்டிக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பா டோன் தான் அது. ஒரு சாதாரண தமிழ் கல்ச்சருக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் செய்யக்கூடிய ஒரு வேலை அது. சரி, அதில் சாதிய வசை சொல்ல பயன்படுத்துறாரு, அது தவறான ஒரு விஷயம். அதில் இல்லாமல் மேன் ஹேண்ட்லிங் வேற பண்ணுறாரு, அடிக்கிறார். அதுக்கு நீங்கள் வழக்கு போடலாம், இல்லைன்னா சாதிய வசை சொல்லுக்கு வந்து பிசிஆர் போடலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து மைனர், அந்த பையன் வந்து 19-20 வயசை சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அது போக்சோ சட்டத்தில் போக வேண்டிய ஒரு கேஸ் அது. ஆனால் அந்த காணொலியை போட்டு இவங்க என்னென்னா பிஜேபிக்கு நிகராக அந்த முஸ்லீம் வந்து செயல்படுறாரு, இல்லை ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பிஜேபி மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த டோனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது பிரச்சனை. அவர் மேலே வழக்கு போடுங்க, அடித்ததுக்கு வழக்கு போடுங்க, சாதிய வசை சொல்லுக்கு வழக்கு போடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் வழக்கு போட. தனிநபர் செய்த குற்றம்னு பார்க்கல, தனிநபர் செய்த குற்றம்னா அதோட முடிஞ்சிச்சு. அவர் ஒரு தொப்பி வச்சிருக்கிற, தாடி வச்சிருக்கிறார். அந்த வீடியோ வரும்போது நமக்கும் அவர் பேர்லாம் என்னன்னு தெரியல. அப்போ அதில் அவரோட அடையாளம் ஒரு வெள்ளை தொப்பி ஒரு தாடி, அப்போ அவர் ஒரு பாய், அவ்வளோதான் நம்மளோட ஒரு இமேஜை பார்த்தோன்னா அப்படி தோணுது. அந்த அப்போ நம்ம வந்து அது தனிநபர் செய்த குற்றமாக அது பேசப்படலை. யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான தளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பில்கிஸ் பானு இதோட சேர்த்து ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறது இருக்குல்ல, எப்படி என்னன்னு பேசுகிறாங்க. அவர் அங்கே சங்கிகள் செய்கிறது தான் இந்த பாய் செய்கிறாரு. அது ஒரு ஸ்டேட் வைலன்ஸு. பில்கிஸ் பானுவாக இருக்கலாம், இல்லை குஜராத்தில் நடக்கிறதா இருக்கலாம், இப்போ உத்தரகாண்டு, ஹரியானா, ஜார்க்கண்டு இந்த இடங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் மீது நடக்கிறது திட்டமிட்ட ஒரு அரச படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஸ்டேட் வைலன்ஸ் அது. அந்த ஸ்டேட் வைலன்ஸையும் இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய ஒரு பாய் செய்ய ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய விஷயத்தையும் ஒன்றா ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறது, அது இல்லாமல் நாங்கள் தான் உங்களோட மீட்பர்கள்ன்ற ஒரு டோன் இருக்குல்ல. அப்போ நீங்கள்லாம் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருப்பீங்களா? அப்போ முஸ்லீம் வந்து வானத்துல இருந்தெல்லாம் வரல, இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, முஸ்லீம்களா உயர் சாதிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, இடைநிலை சாதிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட சமூகங்கள்லேருந்து முஸ்லீம்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்த மக்கள் தான். அப்போ அந்த மக்கள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார கூறுகளோடையும் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கும். அது வந்து இப்போ தேவர் சமூகத்துலேருந்து வந்தாங்கன்னா அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு பல்லர் பறையர் கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்திருந்தவங்கள்ட்ட அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், இல்லை அவர்கள் வாழக்கூடிய பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கலாச்சார கூறுகள் வந்து. இப்போ அதே மாதிரி முஸ்லீம்களை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுக்கும் முஸ்லீம்களோட ஹேபிட்ஸ் வந்து அவங்க கிட்டேயும் வரும். இதுதான் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி, இப்படிதான் ஒரு மிக்சர்டாக தான் இருக்க முடியும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களை வந்து இஸ்லாத்தை நீங்கள்லாம் ஒழுங்காக பின்பற்றுறீங்களா அப்படின்ற டோனில் அந்த சேனல் வந்து பேசுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் தான் சங்கிகளுக்கு நிகராக இங்கே வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நான் முஸ்லீம் பொண்ணு, முஸ்லீம் அல்லாத ஒரு பொண்ணு, தன் பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவோட டோன்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறத
இல்லை அது அவர் அவர் செஞ்சதை எப்படியுமே எப்பயுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவர் இஸ்லாமியர் இஸ்லாம் அந்த அந்த ஒரு குற்றத்தை மட்டும் வச்சு இஸ்லாமியர்களே இப்படி தான் அப்படின்ற நரேட்டிவ் வேணா தப்புன்னு சொல்லுவாங்க. அவர் செஞ்சது தப்பு, அவர் செஞ்சது தப்பு. அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம், நீங்கள் அந்த போக்சோ ஆக்டில் உள்ளே போட முடியும், இல்லைன்னா வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரி வேற வேற விஷயங்களை செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் சாதியை சொன்னதோ அது தவறு தான், அதெல்லாம் யாரும் மறுக்கல. அதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக பிசிஆர் ஆக்ட் போடுங்க. நம்ம அப்பப்பெல்லாம் பார்க்க முடியும் சில காணொலிகள்லாம் சமூக வலைதளங்களில் வரும். இதே மாதிரி தான் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஒரு பையன் கூட போகும்பொழுது நிப்பாட்டி மிரட்டுறது, இறங்க சொல்கிறது, அந்த பையனை அடிக்கிறது, இந்த மாதிரி காணொலிகள்லாம் அவ்வப்போது பார்க்க முடியும் சமூக வலைதளங்களில். அதற்கெல்லாம் என்ன உங்களுடைய பதில்? இல்லை இதெல்லாமே வந்து மாப் லிஞ்சிங்ஸை ஒட்டின இது தான். இப்போ நம்ம யாருமே வந்து சட்டத்தை கையில் எடுக்க முடியாது, அது முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும், அது காவல்துறைக்கு போட்டோம், இல்லைன்னா அந்த பொண்ணை பேரண்ட்ஸ் வந்து அவங்க தான் இது என்ன சொல்கிறது பாதுகாக்க முடியும். நாம் யாருமே போயிட்டு நம்ம ரோட்டில் நம்ம பார்க்குறது, நாம் இன்னும் போலீஸ்காரனும் கிடையாது, ஜட்ஜஸும் கிடையாது. இப்போ அதெல்லாம் தவறு தான், அதெல்லாம் தவறு தான், அதெல்லாம் தவறு தான். யார் யாருமே நம்ம ரோட்டில் போகிற யாரையோ பிடிச்சி நீங்கள் யாரு நீங்கள் இப்படி இருக்கலாமான்ட்டு ஆர்எஸ்எஸ் கார மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதெல்லாம் யாருமே ஆதரிக்கவும் முடியாதுல்ல. ஸோ அந்த இரண்டாவது காணொலி அந்த ஸ்டாண்டப் காமெடியன் பேசின பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு காணொலி மாதிரி, பெரியார் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார், அது ரொம்ப சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு. இல்லை இப்போ அந்த பையன் வந்து ஒரு லிபரல் ஏத்திஸ்டோனில் இருக்கக்கூடிய பையன், அந்த பையன் பேர் முஸ்லீம் பேர் ஃபயாஸ் ஹுசேன்ட்டு, அந்த பையன் ஒரு ஏத்திஸ்டோனில் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை குறித்தும் ரொம்ப இழிவாக பேசிட்டுருக்காரு, பெரியாரை குறித்து மட்டும் இல்லை, அந்த பையன் இஸ்லாத்தை பெரியார் குறித்து இழிவாக பேசிட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அது அவதூறு, அது ஓகே, அது இழிவுன்னு நான் சொல்ல முடியாது. வேணால் அது திமுகவில் யார் திமுகவின் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா தொடங்கி வச்சு அவதூறு, அது அது ஆவணங்களில் இருக்குது, அது அந்த பையன் வந்து புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அவதூறு தான் அது. அண்ணா மறைவுக்கு பின்பும் யார் யாரெல்லாம் அந்த அவதூறை பெரியாரின் மீது சுமத்துனாங்களோ அவங்கள எல்லாரையும் கேட்க வேண்டிய கேள்வியை கடைசியில் சிக்கனாண்டா ஒருத்தன்ற மாதிரி பயாசை பிடிச்சி கேட்குறது இருக்குல்ல. அப்போ வந்து இந்த ஃபயாஸ்ன்ற அந்த பையன் பேசுனது வந்து அவதூறு தான். அப்போ அந்த பையன் வந்து ஒரு லிபரல் ஏத்திஸ்டோனில் இருக்கக்கூடிய பையன், அதே நேரத்தில் இஸ்லாத்தை குறித்தும் இழிவாக பேசியிருக்கிறாரு. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷன் நான் சொல்கிறேன், ஒரு லிபரல் ஏத்திஸ்டோட ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனில் தான் அந்த பையனோட மற்ற எல்லா ஸ்டாண்டப் காமெடிஸும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த இன்னைக்கு கண்டிக்கக்கூடிய தரப்புகளில் இருக்கக்கூடிய திமுக தரப்புலாம் கண்டிச்சாங்க, அவங்களோட சுற்றிக்கிட்டு இருந்த பையன் தான் அந்த பையன். ஓகே, அந்த சூமி வண்ணக்காவிங்கிற அந்த தரப்போட யூடியூப் ரூட்டர்ஸோட இந்த தரப்போட சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பையன்தான். நான் பெரியாரை குறித்து அந்த அந்த பசங்களும் இதே மாதிரி அவதூறாக வந்து எல்லாரை குறித்தும் பேசுகிறாங்க. அப்போ திமுக வட்டாரங்களோட நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ஏத்திஸ்டா, ஒரு முற்போக்குவாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ கடவுள் நம்பிக்கையை ஒரு மூட நம்பிக்கையை குறை ஒரு என்ன சொல்கிறது சர்க்காசமாக பேசுறதுன்றது வேற. ஒரு ஒரு அது அதை எதிர்த்து போராடிய ஒரு தலைவரை ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்றது சர்க்காசம் பேசுறது வேற, இழிவா பேசுறதுன்றது வேற. நீங்க பெரியாரை குறிச்சு நீங்க வந்து கிட்டத்தட்ட மதவாதிகள் மாதிரிதான் இன்னைக்கு அந்த இந்த ஃபயாஸ் விஷயத்துல பெரியாரிஸ்டுகள் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அன்னைக்கு நடந்த அந்த சோசியல் மீடியா கலவரங்கள்லாம் இந்த நாலஞ்சு நாளைக்குள்ளாலும் நடந்ததை பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் வடநாட்டில் விட்டுருக்கணும், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து வாழ வச்சதே திராவிடம் தான், நாங்கள் தான் வந்து உங்களை வந்து காப்பாற்றி விட்டோம், அந்த பையனோட பேருக்காக மட்டும்தான். அந்த பையன் வந்து பேசுனதுக்கு நீங்கள் கண்டிங்க எதிருங்க இல்லை திட்டுங்க என்னவோ பண்ணுங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த பையனோட பேர் ஃபயாஸ் ஹுசைன் வச்சுட்டு உங்களையெல்லாம் வாழ வச்சது வந்து திராவிடம் தான், உங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிம்மதியாக மூணு வேலை சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, வடநாட்டில் உங்களெல்லாம் ஓட விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல, இதனால தான் உங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருந்த பையன் பேர் முஸ்லீம்ன்ற காரணத்தினால திடீர்னு அவனை குறித்து தாக்குதல் இருக்குல்ல. ஸோ ஒரு ஒரு தவறுன்னா அந்த தனிப்பட்ட நபரை மட்டும் கேளுங்க, பின்னாடி ஒரு மதத்தை. அப்போ வந்து இங்கே தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஒரு தலித் ஏதோ ஒரு தவறு செய்தால் ஒட்டுமொத்தமாக தலித்துகளை நோக்கி குற்றப்படுத்துறது, ஒரு முஸ்லீம் ஏதோ ஒன்று செஞ்சிட்டான்னா இப்போ அந்த பாய் வந்து சாதாரண ஒரு செகண்ட் டவுன் செகண்ட் கிராமம் இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு பாய், இந்த பையன் யாரு ஒரு நகர்ப்புறங்கள் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நகர்ப்புறங்கள்ல நல்லா படிச்ச படிக்காத பையன் சொல்றாங்க. அந்த பையன் நல்லா பேசுறதே இங்கிலீஷ்ல தான் பேசுறான், நல்ல எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பையன், ரெண்டு பேரும் ஒரே, ஆனா இவனோட பொசிஷன் வேற அவரோட பொசிஷன் வேற.
ஆனால் இவனையும் அவனையும் முஸ்லீமாக பார்த்தது யாரு? அவரவரை அவரவர்களோட அந்த சூழலுக்குள்ளாரையும் அந்த பகுத்து பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பையன் ஒரு அப்பர் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய லிபரல் ஏத்திஸ்ட் பொசிஷன்லேருந்து வரான், இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வர்றார். ரெண்டு பேரையும் எப்படி பார்த்தாங்க? இவங்க ரெண்டு பேரையும் முஸ்லீமாக தான் பார்த்தாங்க. ரெண்டு பேரையும் வந்து அடிக்கிறன்ற பேரில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய, குற்றப்படுத்தக்கூடிய, ஒரு மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய செயல்களை தான் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய முற்போக்கு, நீங்கள் சொல்கிற நாத்திகர், எல்லா தரப்புகளும் அந்த வாதங்களை தான் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸே அவ்வளோ எடுக்க முடியும். ஏன்னா எத்தனை நாள் கூட சுற்றிக்கிட்டு இருந்தோம், உன் அரசியல் தான் பேசிகிட்டு இருந்தான் ஃபயாஸு, திடீர்னு எப்படி முஸ்லீம் ஆனா? பேர் தான் முஸ்லீம் பேர், இவன் அரசியலில் தான் அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு எப்படி அவன் மட்டும் முஸ்லீம் ஆனா? இந்த அந்த பாய் இருக்கிறார்ல, அவர் திமுகல இருந்தவர், சரி இப்போ விசிகால இருக்கிறாரு, அந்த இந்த பாய் அந்த கிராமப்புறங்கள்ல இருந்தாருல்ல அந்த பாய். இப்போ அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லலாம் நிறைய பேர் பேசி போட்டிருந்தாங்க வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இஸ்லாமியர்களுமே பிற்போக்குவாதிகள் தான், நீங்களும் சங்கிகள் மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள். சங்கின்றது இவங்க கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸ் எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் இருக்கும். இது வந்து வேறு இடங்களில் சாதி கம்யூனிட்டிஸில், ஒரு தேவர் கம்யூனிட்டியில் இருக்கும், ஒரு செட்டியார் கம்யூனிட்டியில் இருக்கும், முதலியார் கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் இருக்கும். இது முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்லையும் இருக்குது, கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸ்லையும் இருக்கும். கலாச்சார பிற்போக்குத்தனங்கள் அது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக, நம்ம வர தமிழ் சமூகமாக இல்லை ஒரு இந்திய சமூகமாக ஒட்டுமொத்தமாக அது எவால்வ் ஆகும். அது ஏதோ முஸ்லீம்களுக்கு தனியாக எவால்வ் ஆகுது, முதலியார்களுக்கு தனியாக எவால்வ் ஆகுது, பறையர்களுக்கு தனியாக எவால்வ் ஆகும்லாம் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்டேட் ஆர்எஸ்எஸ்ஸையும் முஸ்லீம்களை, முஸ்லீம் இயக்கங்கள் எங்கேயாச்சும் போய் அடிச்சிருக்கா இது வரைக்கும் பக்கத்து இந்திய வரலாறில்? முஸ்லீம் இயக்கங்கள் பக்கத்து பகுதிகளில் போய் வேறு சாதிக்காரனையோ இல்லை வேறு மதத்துக்காரனையோ அடித்த வரலாறுகள் இல்லை, அவர்கள் இழிவாக பார்த்த வரலாறுகள் கிடையாது. அப்போ கலாச்சார பிற்போக்குத்தனங்களையும் ஒரு ஸ்டேட் வைலன்ஸையும் ஒன்றா எப்படி ஈக்குவலைஸ், அதாவது ஒன்றா சமப்படுத்தி பார்க்க முடியும்? சங்கிகளுக்கு முழு அதிகாரம் இருக்குது, சங் பரிவார் தரப்பு அரசு அதிகாரம் இருக்குது, மினிஸ்டர்ஸ் இருக்குது, எம்பிஸ் இருக்குது, பியூரோக்ரஸி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கலான்னு அறிக்கை வருது. அப்போ அவ ஃபுல் பவரில், கவர்மெண்ட் பவரில் இருக்கக்கூடிய தரப்பையும் சாதாரண முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸையும் ஒன்றா வச்சு எப்படி பார்க்க முடியும்? அப்போ நீங்கள் அந்த ஃபயாஸ் ஹுசைனுக்கு வந்து எந்த கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸும் கிடையாது. அந்த பையன் வந்து ஒரு எலைட் அப்பர் கிளாஸ் முஸ்லீம் பையன், இன்னொருத்தர் ஒரு டவுன் டு எர்த்தில் ஒருத்தர் கிராமப்புறங்களில் இருக்கிறார். ரெண்டு பேரையும் எப்படி முஸ்லீமாக பார்த்தாங்க? அப்போ பேர் மட்டும் போதும், இல்லை அங்கே அடையாளங்கள் எங்கேயாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு ஒரு வகையான ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங். இப்போ நார்த்தில் உத்தரகாண்டில் வந்து நடக்குதுல்ல கன்வாரா யாத்திரைக்கு வந்து கடைகளுக்கு பேர் போடணும்ன்ட்டு உத்தரகாண்ட்லேயும் யூபி கவர்மெண்ட்டும் சொல்லுது. எதுக்கு சொல்கிறான்? யாரோட கடை இது? யாரோட கடை? பல கடையில் பேர் வச்சுருப்பாங்க, சும்மா சாதாரண ரோட்டு மாம்பழ கடை, அந்த கொய்யாப்பழ கடையில் பேர் வச்சுக்கணும். ஏதோ ஒரு அவங்க பேர் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே போய் வாங்க மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் வச்சுருக்குறாங்க, வெங்காயம் வெள்ளைப்பூண்டுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்களா அந்த யாத்திரைக்கு கங்கை நீரில் எடுக்க போகிறவங்க. அதனால கடைகளுக்கு வந்து பேர் வைக்கணும். இது ஒரு வகையான ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் தான், டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக அதில் வந்து மூங்கில் கம்புகள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கங்கை நீருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து முஸ்லீம்கள் தான் அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த கங்கை நீருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த மூங்கில் மாதிரி இப்படி இருக்கும், அந்த கிருஷ்ணர் வச்சுருக்கிற மாதிரி அதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ கடைக்கு பேர் வச்சிங்கன்னா அந்த சாதாரண விவசாயிகள், இப்போ அந்த இந்தியாவோட பண்பாடு இருக்குல்ல, இவங்க இப்போ பழனிக்கு போனாங்கன்னா இவங்க அது காய்கறி விற்பாங்க, இல்லைன்னா துணி விற்பாங்க, ஏதோ இல்லை டீயோ ஏதோ ஒன்று வித்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த குடுக்கல் வாங்கல தான் சமூகம் ஒன்றா இருக்கும். அப்போ அவர் வந்து முஸ்லீம், இவர் வந்து கிறிஸ்டின், கிறிஸ்டின் கடையில் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபயாஸ் மேட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த பாய் கிராமப்புற பாயாக இருக்கட்டும், ஒரு வகையில் ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணியிருக்கிறானுங்க இவனுங்க பண்ணன்ற பேர். ஸோ இது வந்து ஒரு பொது சமூகத்தில் இந்த இந்த இரண்டு பேருடைய இஷ்யூவும் பொது சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தலை, பெரிய பேசுபொருளாக மாறலை, இணையத்தில் தான் அது மாறி இருக்கு. அப்போது இணையத்தில் மாற்றப்பட்டிருக்கு, இணையத்தினால் பலர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க, இதை பார்த்தவங்க, இதை பற்றி இதை இதை எழுதுனதை படித்தவங்க, இது இது இணையத்தில் மட்டும்தான் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர பொது சமூகத்தில் வந்து ஒரு பெரிய இல்லை. அப்படி இல்லை, அது மாற்றப்படுது. அது இதுவே ஒரு நாலு மாதம் பழைய வீடியோ, இது எதுக்கு வாண்டடாக இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகுது? அதுக்கு வந்து ஒரு யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான ஒரு சேனல் வந்து
ஒரு ஸ்டேட் வைலன்ஸையும் சாதாரண ஒரு பாய் பண்ணதையும் ஒன்றா ஈக்குவலைஸ் பண்ணி வச்சு பேசி இதுதான் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படின்னு, குரானில் இதுதான் இருக்கா அப்படின்னு நானே கேட்பேன். குரானில் அப்படிலாம் இல்லை பை, ஏன் பை இல்லைன்னு கேட்க முடியும். இப்போ நான் வந்து மதத்தை ஒரு அஞ்சு வேளை தொழுது மதத்தை வந்து நான் அப்படி ஃபாலோ பண்ணுற ஆளுனா என்னை இந்தே முற்போக்கு சர்க்கிள் என்ன சொல்லணும்னா, மதவாதி, அடிப்படைவாதி, பிற்போக்குவாதி, நீங்கள் ஏன் பை மதத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த இஷ்யூ வருதுல்ல, உங்கள் குரானில் இதெல்லாம் சொல்லியிருக்குதான்னு இங்கே வந்து கேட்குறானுங்க. அப்போ ரெண்டு இடத்துல நீங்கள் பாருங்கள், இப்போ நான் மதத்தை பின்பற்றுறேன், பின்பற்றுறதுனால நான் அவன்கிட்ட க்வெஸ்சன் பண்ண முடியும், நீ இப்படிலாம் பேசாத தவறுன்ட்டு. திருப்பி என்கிட்டே வந்து கேட்குறானுங்க, இந்த மதத்தை நீ தான் அடிப்படை, நீ தான் மதத்தை பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிற, நான் என்ன தான் பண்ணணும்? அப்போ இவங்க திட்டமிட்டு வந்து இது பூச்ச முகத்தில் பாதிப்பு செலுத்த தான் செய்யும். அது வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு எல்லா சேனல்ஸ்லேயும், ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு 5 லட்சம் வியூஸ்க்கு மேலே போகுது. அப்போ தமிழ், இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம் கடைகளை நிறைய கடைகள் நீங்களே போய் பாருங்கள், ஏன் இங்கிலீஷ் பேரில் இருக்குன்னு நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? நேஷ்னல்னு வச்சுருப்பாங்க, காமனான நேம்ஸ், காமன் நேம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட் சிங்கப்பூர் ஷாப்பிங், சிங்கப்பூர் ஷாப்பிங், அவன் இஸ்லாமியுடைய கடை தான், ஆனால் இஸ்லாமிய பேர் இருக்காது, பேர் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட பிரதி இது வந்து இன்னைக்கு பிஜேபி வந்ததுனால இல்லை, அதுக்கு முன்னாடியிலிருந்தே முஸ்லீம் கடைகள் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேர், அவங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் பேர் இருக்கும். இல்லை இந்த துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேரில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒதுக்குதல் வந்து இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த பேரின் காரணமாக. அப்போ தங்களோட அடையாளங்களை ஏதோ ஒரு வகையில் மறைச்சிக்கிட்டு இன்செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்கனவே இந்த செட்டப்புலால் இருக்குது. அதை இவங்க இன்னும் கேட்டலைஸ் பண்ணி விடுறாங்க, இன்னும் அதை தூண்டி விடுறதுக்கான வேலைகள் தான் வந்து இந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங். இப்போ அந்த இர்ஃபான் வியூவுக்கு வந்து அந்த பையன் பிரியாணி மேன்ட்டு ஒரு பையன் வந்து அது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற? அப்போ அந்த இர்ஃபான் வியூஸ் வந்து அவன் வந்து அந்த ஏப்ரல் ஃபுல்க்கு வந்து இது பண்ணுவான், அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இது பண்ணுவான், ஒரு ப்ராங்க் ஷோ மாதிரின்னு ஒன்றுங்களே. ஆனால் வந்து பிரியாணி கொடுத்துருவோன்னு. இப்போ அந்த பையனை வந்து டார்கெட் பண்ணுறது இர்ஃபான்ற பேருக்காக தான். நீ வந்து மதவாதியாக இருக்கிற, நீ ஏன் இப்படி ஒரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா ஒரு தொப்பியை போட்டு தாடி போட்டு ஏதோ ஒன்று அந்த இஸ்லாமிய அடையாளங்களோட கூட நடிப்பார், நீ ஏன் அவனோட ஹிந்து வந்து இஸ்லாமியர்ல அது ஒரு ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொன்னால் கூட, சாதாரண ஒரு விஷயத்தை கூட கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளுறாங்கல்ல. அந்த பக்கம் அந்த பையன் சாதாரண ஒரு ஃபுட் பிளாகர், அது இதெல்லாம் பண்ணுறவங்க யார், விமர்சனம் பண்ணுறவங்க யார், கிட்டத்தட்ட இந்த பொது சமூகத்தில் நம்ம க்வெஸ்டின் பண்ணுறதே இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஊறி போன இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு புத்தி. அது இது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பிரியாணி மண்ணுன்னு சொல்லலாம், இல்லை யூடியூப் ரூட்டர்ஸ் அந்த மைனர் வீரமணியா அந்த பையன் அந்த பையன் சொல்லலாம். ஆல்ரெடி இந்த சமூகத்தில் ஊறி போன ஒரு சாதி இந்த சனாதன புத்தியிலிருந்து தான் முஸ்லீம்களை பார்க்கக்கூடிய பார்வை வருது. அது அந்த இது இந்த ரெண்டு பேருக்குள்ளால் இருக்கக்கூடிய பார்வையோ இதுவோ கிடையாது, இந்த சமூகத்தில் ஊறி போன ஒரு பார்வை அது. அப்போ இதுக்கு வந்து இந்த ஓவியான்னு ஒருத்தவங்க வந்து இந்த ஜீவா டுடேயில் வந்து பேசுகிறாங்க, அந்த பையன் இப்படிலாம் பேசலாமா, கண்ணீர் மல்க வந்து மன்னிப்பு கேட்கணும் ஃபயாஸ், பெரியார் என்ன மதவாதியா, கண்ணீர் மல்க பெரியாரை பற்றி உனக்கு தெரியவே இல்லை தம்பி, கடைசியில் வந்து ரொம்ப துடிச்சிட்டு கண்ணீர் மல்க நீ வந்து. இல்லை இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் பேசுனது தவறாக இருந்தால் அது தவறு தான், அது இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும், அது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்க, அவருக்கு பின்னாடி மதத்தை சாதியெல்லாம் நோண்டு தேவை, அதெல்லாம் சரி, கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும்? திமுக உருவாக்கி விட்டு அவதூறு, அது அந்த அவதூறுக்கான மூலம் வந்து திமுக அண்ணாதுரை அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அந்த அவதூறு, அது அந்த இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் அந்த அவதூறு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை பலரும் பேசுகிறாங்க, பல கட்சிக்காரனும் பேசுகிறான், பேசுகிறவன்ட்ட இந்த அவதூறு இப்படி கிடையாதுப்பான்னு நீங்கள் கண்டிங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து வாழ்கிறதுக்கே வந்து நாங்கள் தான் காரணம், திராவிடம் தான் முஸ்லீம்கள் தான் காரணம், அதாவது முஸ்லீம்கள் வாழ்கிறதுக்கே வந்து திராவிடம் தான் காரணம், இப்படி பேசுகிறதுக்குல்ல இது என்ன டோன் இது? இங்கே இந்த ஈக்குவல் இந்த சிஸ்டம் வந்து நீங்களும் ஓட்டு போகிறீங்க, நானும் ஓட்டு போடுறேன், அவரும் ஓட்டு, எல்லோரும் சேர்ந்தது தான் சமூகம். ஏதோ இவங்க ஏதோ வாழ வச்ச மாதிரியும் இந்த பெரியார் விஷன் அந்த சேனலில் வந்து வே மதிமாறன் வந்து ஒரு இது இருக்குது, 3 வேளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேப்ஷன் தலைப்போடு இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ஒரு வேளை இல்லை, கேரளாவிலலாம் என்னப்பா 50 வேளை தின்னுக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை ஆந்திராவில் 100 வேளை தின்னுட்டு இருக்கிறாங்களா, இல்லை திங்காமலே இருக்கிறாங்களா? அப்போ அந்த பொலிட்டிக்கலி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார புத்தியிலேருந்து தான் அதை பேசுகிறாங்க. இந்த டோன் அந்த ஃபயாஸ் விஷயத்துமா இருக்கட்டும், இந்த வே மதிமாறன் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும்,
அந்த பாய் கிட்ட. அப்போ நீங்கள் அவர்களை வந்து இண்டிவிஜுவலாக இந்த சமூகத்தில் திமுகலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கிறாங்க, எல்லோ கட்சி எல்லா கட்சி பிசிக்கால இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி என்ன சொல்லுது, இல்லை அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன சிந்தனை வருது, அந்த மாதிரி தான் நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பேன். நீங்கள் நானும் ஒரு விசிகா கட்சியோட உறுப்பினராக இருந்தால் அந்த கட்சி தலைவரோ அங்கே பேசக்கூடிய மொழி இல்லை அவர் வாழக்கூடிய சூழல் இங்கேருந்து தான் நமக்கு சிந்தனை வரும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சிந்தனை எல்லாம் வேற எங்கேருந்தோ குரான்குள்ளாலேருந்து வரும். அந்த சிந்தனை எல்லாம் குரான் ஒரு கைடன்ஸ் தான், சிந்தனை எல்லாம் குரான்குள்ளாலேருந்து தான் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு நெறி. அது ஒரு தனிப்பட்ட நபர் செய்யறது ஒரு குற்றம் அப்படின்னா அது அவருடைய குணாதிசயம். ஒரு சாதிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்காது, மதத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்காது, வாழ்ற பகுதியிலிருந்து வரும் அது. அந்த அந்த சூழல், அந்த வாழ்ற பகுதி, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல், இதெல்லாம் சேர்ந்து அப்போ வந்து இவங்க வந்து இந்த ஃபயாஸ் விஷயமா இருக்கட்டும், இந்த பாய் பேசினதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் கிட்டத்தட்ட ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஜேபி எதிரி, பிஜேபி இன்னொரு வகையாக நான் ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணுது என் பேர் வழியாக. லெட் ஃபவுண்டேஷன், நான் இதே லெட்பிக்ஸ்லேயே பேசியிருக்கிறேன், லெட் ஃபவுண்டேஷன் ஒரு இது வந்து ஒரு 1000 ரெசியூம்ஸை வந்து இது பண்ணாங்க முஸ்லீம் பேர்களில். அதே மாதிரி நான் முஸ்லீம் பேர்களில் வந்து ஒரு ரெசியூம், ஒரே ப்ரொஃபைல் தான், ஒரே டிகிரி, ஒரே கிராஜுவேட், எல்லாத்தையும் போட்டு அதில் பெருவாரி முஸ்லீம் பேர்களில் இருந்த ரெசியூம்ஸ் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்போ லேபர் மார்க்கெட்லேயே எப்படி இன்டைரக்டாக நான் புறக்கணிக்கப்படுறேன்? இப்போ பேர் மட்டும் போதும், அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பாலிட்டிக்ஸில் இருக்கிறேன், இல்லை நான் சாதாரண ஆளா, இல்லை எனக்கு சம்பளத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஆளா, இப்படிலாம் பார்க்கலாம் மாட்டான். எனக்கு என் பேர் முகம்மதுன்னு இருக்கா, இல்லை ஃபாத்திமான்னு இருக்கா, முடிச்சிரு, அவனை கேன்சல் பண்ண. அதே தான் இங்கே வந்து ஃபயாஸ் யார், அவன் பின்னாடி என்ன பேசுனா, இல்லை அவர் யார், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த பேர் ஃபயாஸ் ஹுசைன், இதை வச்சு நான் ஒட்டுமொத்தமாக முஸ்லீமில் அந்த பாய் வந்து அன்வராக தூர ஒரு பேர் மறந்துட்டேன், அந்த பாய் யார், அவர் தாடி வச்சுருக்காரு, தொப்பி வச்சுருக்காரு, ஒட்டுமொத்த முஸ்லீம்லேயும் கேன்சல் பண்ண இல்லை திட்டு. அப்போ அவங்க என்ன அரசியலில் இருக்கிறாங்க, ஏன் காங்கிரஸ் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் காங்கிரஸில் முஸ்லீம்களே இல்லையா, இல்லை இந்தியன் நேஷனல் முஸ்லீம்கள் இல்லையா, இல்லை திராவிடத்திற்கு பேசின முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த எதையுமே நீங்கள் பேசாமல் ஒரு இஸ்லாமோஃபோபிக்காக கொண்டு போகிறது யாருன்னா, இந்த சோகால் செக்யூலர் சொல்லக்கூடிய ப்ரோக்ரஸிவ் ஃபோர்சஸ் தான் வந்து இஸ்லாமிய வெறுப்புக்கான வினையூக்கியாக செயல்படுது. ஆர்எஸ்எஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இஸ்லாமிய வெறுப்புக்கான வினையூக்கியாக இவர்கள் வந்து இன்னொரு வகையான ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடை சொன்னல அந்த கன்வாரா யாத்திரைகளில், அதில் வந்து கடையில் ஒரு பேர் இருந்துச்சு, அவ்வளோதான், நான் வரமாட்டேன், எனக்கு வியாபாரம் எங்கேருந்து வரும், நான் பேரை மாற்றிக்கணுமா? நடுவில் குயின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, நான் கூட அனுப்புகிறேன். அந்த குயின்ட் ஆர்டிக்கல் என்னென்னா, உங்களோட ஜிபே ஃபோன்பேயில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா முஸ்லீம் பேர் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, கடையை அடித்து உடச்சிருவானுங்க நேரத்தில். ஓ, ஸ்கேன் பண்ணுவோம், நம்ம போயிட்டு கடையில் பார்ப்போம், பார்த்தோன்னா ஒரு பேர் வரும், ஏதோ ஒரு பேர் வரும், பேர் வந்தோன்னு வரமாட்டா, என்ன பேரை மாற்றிட்ட அப்போ நான் என்னவா வாழணும்? அப்போ நான் பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும்ல, பேர் ஓப்பன்ல, நான் என்னவா நான் தொழில் செய்கிறது? அடையாளத்தை மாற்றிக்க முடியாதுல்ல, அடையாளத்தையும் மாற்றிக்க முடியாது, நான் பேரை மாற்றிக்க முடியுமா, இல்லை நான் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா, எதையுமே மாற்றிக்க முடியாது. அப்போ கூடுதலாக இவர்கள் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திய முஸ்லீம் சமூகத்தில் நடக்காத டிஸ்கஷன்ஸ் இந்த மற்ற கம்யூனிட்டிஸில் நடக்கலை, நான் கிளியர் கட்டாக சொல்லுவேன். இந்தியன் முஸ்லீம் சொசைட்டிஸில் அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த டிஸ்கஷன்ஸை எதையுமே பார்க்க மாட்டேன். என் பேர் வெளியில் இருக்க வெளியே தெரிய தோற்றம், என் வாய்க்குள்ளாலேருந்து என் மனசுக்குள்ளாலேருந்து வர வார்த்தை எதையுமே பார்க்க மாட்டானுங்க. வெளியிலேருந்து ஒரு ஹிஜாப் தெரியுது, இல்லை தாடி தெரியுது, ஏதோ ஒரு வகையில் ஒரு முஸ்லீம் அடையாளம் தெரியுது, தெரிஞ்சிச்சுன்னா போதும், அப்படி வெளியே தெளிவு. அதுக்குள்ளால நான் என்ன பேசுகிறேன் கேட்கறதுக்கு, இந்த கர்ணன் படத்தில் ஒரு கடைசி ஒரு டைலாக் ஒன்று வரும், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன தேவை, எதையும் நீ பார்க்க மாட்டேன், நான் என்ன பேர் வச்சுருக்கிறேன், அதான் உனக்கு பிரச்சனை, அதே டோன் தான் எதுவும் கிட்டத்தட்ட பார்க்கலாம். இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் எழுதிட்டு இருந்தாலும் இவங்க வந்து பெரும்பான்மை கிடையாது. தமிழ்நாடு எப்போவுமே வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு உள்ள ஒரு மாநிலம் தான், அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்படி ஒரு அது அந்த நிலை எப்போவுமே தொடரும் அப்படின்னு நம்புவோம். ஒரு முறை நம்ம தமீமுன் அன்சாரி என்னுடைய நேர்காணலில் சொல்கிறார், இந்த நாட்டில் இந்தியாவில் வந்து முஸ்லீமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தொடர் அப்படின்னாரு. நீங்கள் பேசும்பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு, அப்படிப்பட்ட நிலை மாறும் அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி.